ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பெரிய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30-35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும்போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடும். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக் பிக்கப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ப்ரியோஸை வந்து 4th டேலேயோ 3rd டேலேயோ வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Grade 1 எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, Grade 2 எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 4 எம்ப்ரியோஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் Grade 1 2, Grade 2 வந்து 2. இந்த எம்ப்ரியோவை வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 டேஸ் வந்து நாங்கள் வளர வச்சு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி 3rd டேலேயோ 4th டேலேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ரியோஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அதை எடுத்து 5 டேஸ் வந்து வளர வச்சு அகெயின் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து அது வைப்பாங்க. ஏன் சிஸ்டர் ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து மறுபடியும் வந்து 5th டே வரைக்கும் வளர வைக்கிறாங்களே, அது வந்து வளருமா அப்படின்னு வந்து அந்த சிஸ்டர் வந்து அந்த டவுட் கேட்டாங்க. கண்டிப்பாக வளரும். அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி எம்ப்ரியோவாக இருக்குது அப்படின்னா அதை 5 டேஸ் வளர வச்சா தான் நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து அந்த எம்ப்ரியோவை வைக்கும் போது அது வந்து ஒட்டி நல்லா வளர்கிறதுக்காக நிறைய சான்சஸ் வந்து அது சக்ஸஸும் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போது ஒரு 3 நாள் வளர்ந்த எம்ப்ரியோ இல்லை 4 நாள் வளர்ந்த எம்ப்ரியோவை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திடீர்னு அதை 5 டேஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி அதை வெளியில் வச்சோன்னா சம்டைம்ஸ் வந்து அது வளராமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்த எம்ப்ரியோட குவாலிட்டி வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது வந்து வளராது. சிலது வந்து பார்த்திங்கன்னா 5th டே 6th டே கூட வந்து நல்லா வந்து க்ரோத் வந்து இருக்கும் சில எம்ப்ரியோஸ். அந்த மாதிரி எம்ப்ரியோஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பையை அழகாக பிடிச்சி நல்லாவே வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த எம்ப்ரியோ வந்து நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிஸ்டரோட டவுட் என்னென்னா ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ண எம்ப்ரியோவை வந்து மறுபடியும் எடுத்து 5 டேஸ் வளர வச்சு எனக்கு கர்ப்பப்பையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே, அது வந்து அது வளருமா அப்படின்ற டவுட்டு தான். கண்டிப்பாக வந்து வளரும். இந்த மாதிரி வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னால் பண்ணுறாங்களா, ஃப்ரீஸ் பண்ணதை வந்து அகெயின் வந்து வளர வைப்பாங்களான்னா கண்டிப்பாக வளர வைப்பாங்க. டாக்டருக்கு வந்து அந்த எம்ப்ரியோஸ் வந்து நல்லா இருக்கா, 5 டேஸ் வரைக்கும் வளருதான்னு பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, கர்ப்பப்பையில் வச்சாலும் இது வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் சிஸ்டர், ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறமா நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து போகலாமா, நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணியே ரொம்ப நாளாச்சு, இப்போ எனக்கு பேபி வேணும், நான் வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோபிக்கு வந்து எப்படி சிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஹிஸ்ட்ரோஸ்கோபிக்கு நீங்கள் பெருசாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற அவசியம் வந்து எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு நார்மல் 30 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான், 1 டே ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு ஈஸியாக பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அதுக்காக நீங்கள் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
நீங்கள் நார்மலாக வந்து ஹெல்த்தியாக மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுவாங்க. இஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணதுலேருந்து ஒரு 3 to 6 months வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐவிஎஃப் பண்ணிட்டோன்னா நல்ல வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக தான் இந்த இஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. இஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா நம்ம டியூப்பில் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை ஈஸியாக வந்து இஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாகவே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அது சக்ஸஸ் ரேட்டை இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் அந்த கரு வந்து பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து 5 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கரு வந்து பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்து எனக்கு வந்து பேக் பெயின், லெக் பெயின் இருக்குது சிஸ்டர், அது வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஐவிஎஃப் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் கிராம்பிங் வர்றது, லெக் பெயின் வருது, பேக் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வர்றது, வயிறு உபசமாக இருக்கிறது வந்து காமன். எல்லாருக்குமே வந்து அது வரும். அதனால் யாருமே வந்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இது என்னவா நினச்சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸோடு கம்பேர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது என்னென்ன பெயின்லாம் இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து ஆஃப்டர் ஐவிஎஃப் உங்களுக்கு வந்து வர்றதுனால இது கண்டிப்பாக வந்து இது வந்து பீரியட்ஸ் தான் வந்துட போகுது அப்படின்னு பயந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஐவிஎஃப் பண்ண எல்லாருக்குமே, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெக் பெயின் இருந்துச்சு, பேக் பெயின் இருந்துச்சு, ஷோல்டர் பெயின் இருந்துச்சு, ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அதனால் யாரும் பயப்படாதீங்க. எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஹெவி பெயின் அப்படிலாம் கிடையாது, லைட்டாக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி ஒரு பெயின், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 seconds வந்து வந்துட்டு போயிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பே இது தான், இந்த பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்குன்ட்டு இந்த பெயினையும் நீங்கள் வந்து அது கூட கம்பேர் பண்ணிட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. அந்த 14 days என்னென்னா எனக்கு பீரியட் வந்துட போகுது, பீரியட் வந்துட போகுதுன்னு ஒரு நாள் பயந்துகிட்டே இருக்கீங்க. இது என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் ரேட்டை குறைக்கும். ஆஃப்டர் ஐவிஎஃப் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ, பேபிக்கிட்டலாம் நல்லா பேசுங்க, ஹாப்பியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் வந்தால் ஆகும். நிறைய பேர் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. கார்ட்டூன் பாருங்கள், சாங்ஸ் கேளுங்க, மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபிலிம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச காமெடிஸ் எதனா வந்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஓவராக சிரிக்காதீங்க, ரொம்ப ஓவராக கோவப்படாதீங்க. எந்த படத்துக்கூடயுமே வந்து ஓவராக போய் அட்டாச் ஆகி எமோஷ்னல் ஆகி அழுகுறது அந்த மாதிரி எமோஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்காதீங்க. ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. கார்ட்டூன் வந்து பார்த்திங்க எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வந்து கேளுங்க. ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஆப்பிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் போடுவாங்க, அதெல்லாம் வந்து கேளுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் பேபியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும். உங்களுக்கு நான் தர அட்வைஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் திங்க் பாசிட்டிவ். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதனால் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ₹50 இல்லைனா ஐவிஎஃப் டயட் சார்ட் மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் டயட் சார்ட், பிசிஓடிக்கு, பிசிஓஎஸ்க்கு, தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே தரேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஐவிஎஃப் மெடிசன் சாய் மெடிக்கல்ஸ்லேருந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.